மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு பல்கலைக்கழக மாணவர்களும் வீதி விபத்தில் உயிரிழந்ததாக ஆரம்பத்தில் போலீசார் தெரிவித்திருந்தனர் எனினும் மறுநாள் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை தெரிய வந்தது மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்றவரின் உடலில் துப்பாக்கிச்சூட்டு காயம் இருந்தது எனினும் பின்னாலிருந்து சென்றவர் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக உயிரிழந்துள்ளார் போலீஸ் சோதனை சாவடியில் மோட்டார் சைக்கிளை நிறுத்துமாறு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உத்தரவிட்ட போதும் நிறுத்தாது சென்றதால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தற்பொழுது தமது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளனர் சட்டத்துக்கு முரணான போலீசாரின் இந்த நடவடிக்கையை கண்டிப்பதுடன் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதே நேரம் நிறுத்தாது சென்ற மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தால் மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்தவருக்கு துப்பாக்கி சூடு படாது ஓட்டிச் சென்றவர் மீது எவ்வாறு குண்டு பாய்ந்தது என்ற உண்மையும் பக்கச்சார்பற்ற விசாரணைகளில் கண்டறியப்பட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தியிருந்ததுடன் அரசாங்கம் எடுத்திருக்கும் முதற்கட்ட நடவடிக்கை குறித்து நன்றி தெரிவிக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் பாரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படாதுள்ள நிலையில் மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற சந்தேகம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இபிடிபியின் நாடாளுமன்ற உறுப்பினரான டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த விடயம் தொடர்பில் இருபத்து மூன்றின் கீழ் இரண்டு நிலையர் கட்டளையின் கீழ் கேள்வி எழுப்பியிருந்தார் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார்